தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நத்தம் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த கண்ணன் விஜயலட்சுமி அவங்களுடைய மகன் தான் வந்து விஜய். அவர் இருக்கக்கூடிய கிராமம், அவர் இருக்கக்கூடிய வீடு வந்து இதுதான். இதில் இருக்கு பாருங்க, இந்த ஒரு குடிசையில் தான் அவர் இருக்காரு. அங்கேருந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட்டை கூட அவரால் அந்த வீட்டுக்குள்ளே மாட்ட முடியாது. அதனால் அவர் ரெக்யூஸ்ட் பண்ணியிருந்தார், எங்களுக்கு கண்ணாடி ஃப்ரேம் போட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க சார் அப்படின்ட்டு. எதற்காக இது மென்ஷன் பண்ணுறோன்னா, படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் சாதிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் அவரை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய நடிகர் சூர்யாவை அவர் அணுகியிருக்காரு படிக்கணும் அப்படின்றதுக்காக. இளங்கலை கணிதம் வந்து அவர் முடிச்சிருக்காரு. படிக்கிறதுல நார்மலாக படிக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இளங்கலை கணிதத்தை முடிச்சிருக்காரு. தமிழ் மீதும் இலக்கியத்தின் மீதும் இலக்கணங்கள் மீதும் ஆர்வம் கொண்ட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹைக்கு கவிதைகளை வந்து புதுமையான முறையில் வந்து ஹைக்கு கவிதைகள் அவர் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்திருந்தார். ஸோ ஒரு ஹைக்கு கவிதையை வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி கவிதை எழுதி சாதனை படைச்சிருக்காங்க. நிறைய பேர் தொடர்ந்து எழுதியிருக்காங்க. டெர்மினாலஜி பற்றி ஒரு மேடம் எழுதுனாங்க, நீங்கள் எல்லோரும் வந்திருந்தீங்க. அதனால் நாங்கள் அவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தோம். அது என்ன டாஸ்க்னா, நாங்கள் காமிக்கிற நாங்கள் தேர்ந்தெடுத்த அந்த புகைப்படங்களை பார்த்து நீங்கள் கவிதை எழுதணும் அப்படின்றது தான் அவருக்கு டாஸ்க் கொடுத்தோம். அந்த புகைப்படங்களை பார்த்து அதுக்கு எழுதணும். அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தலைப்புக்கும் அவர் எழுதுறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் 200 தலைப்புகளை வந்து நம்ம பர்சன்ஸை வச்சு நம்ம எடுக்கிறத விட நம்ம சில புகைப்படங்களை அனுப்பணும். அந்த புகைப்படங்களை அவர் அதை பார்த்து கவிதை எழுதி அதில் சாதனை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில கவிதைகள் வந்து நான் படித்தேனால அதில் ரொம்ப வித்தியாசமாக அவர் எழுதுனது என்னன்னா, இலவச அரிசியில் இன்றும் உயிர்ப்புடன் நகர்கின்றன புழுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இலவச அரிசியில் இன்றும் உயிர்ப்புடன் நகர்கின்றன புழுக்கள், புழுக்களின் பசி மெல்ல மெல்ல குறைகின்றன செடியில் இலைகள். அந்த புழுவை வைத்து அவர் அந்த விஷயமும் எழுதியிருக்காரு. அதுமாதிரி அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. இது நேரடியாக அவர் எழுதி எடுத்துட்டு வரல, நேரடியாக நம்ம கொடுக்கப்பட்ட நம்மளுடைய பேப்பர்ஸில் வச்சு இந்த சாதனையை செஞ்சுருக்காரு. அவர் நம்மக்கிட்ட கொடுத்த டாஸ்க் என்னென்னா, 2 மணி நேரத்தில் வந்து 200 கவிதைகள் எழுதுறது தான் அவருடைய டாஸ்காக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 36 நிமிடங்களில் 250 கவிதைகளை எழுதியிருக்காரு. பெரிய ஒரு விஷயம், யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கலையை நம்ம கற்றுக்கலாம், ஒரு நடனத்தை நம்ம போய் கற்றுக்கலாம், ஒரு தற்காப்பு கலையை நம்ம கற்றுக்கலாம். ஆனால் கவிதை என்பது மட்டும் வந்து திருட முடியாத ஒரு கலை. அது கற்பனை, அந்த கற்பனையை வந்து யாராலையும் திருட முடியாது, சுரந்துட்டே இருக்கும் அந்த கற்பனை வளங்கள். அதை வந்து இவர் சாதனையாக கொண்டு வந்திருக்காரு. 2வது விஷயம், எழுதக்கூடிய பழக்கம், எழுத்தாற்றல் நம்ம எல்லாருக்குமே இப்போ குறைஞ்சிச்சு. நார்மலாக ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பினா கூட நம்ம மொபைலில் டைப் பண்ணிட்டு தான் அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். ஸோ கையெழுத்து பழக்கத்தை வலியுறுத்தியும், அதே மாதிரி இந்த ஹைக்கு கவிதைகள் வந்து இப்போ கவிதைகள் எழுதுவதே வந்து நிறைய குறைஞ்சிட்டு வருது. கவிதை எழுதுவதை அந்த ஆர்வத்தை வலியுறுத்தியும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அடிப்படையிலையும் உலக சாதனை அடிப்படையிலையும் இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து உங்களுடைய சாதனையை வந்து இன்னைக்கு அங்கீகரிக்குது தம்பி, சரிங்களா? உங்களுடைய சூழலோ உங்களுடைய கிராமமோ, ஏன்னா அவர் பேசும்போதே அவர் அனுப்பின வாய்ஸ் நோட்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம். இந்த தம்பி எப்படியாவது நம்ம வந்து சென்னை கொண்டு வரோம், சென்னைக்கு வர்றதுக்கே அவர் சிரமப்பட்டு தான் வந்திருக்காரு. இப்போ ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவருடைய திறமை வந்து இவர் வரணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணி அவர் இந்த உலக சாதனைக்குள்ளே வந்திருக்காரு. இவர் வந்து பொதுமக்களிடையே வந்து வாசகர்கிட்டையும் சரி உங்களுடைய பர்சன்ஸ்கிட்ட நீங்கள் இவரை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து ஊடக நண்பர்களுக்கு இருக்குது. ஸோ நான் எல்லாருமே வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொடுக்குறேன், இந்த தஞ்சாவூரை சேர்ந்த இந்த ஏழை மாணவருடைய இந்த எழுத்தாற்றல் திறமை நம்ம சின்ன ஒரு ஆரம்பம் கொடுத்துருக்கோம். இது மிகப்பெரிய உலக சாதனையாக இருந்தாலும் இது எங்களை பொறுத்தவரை ஒரு சின்ன ஆரம்பம். இன்னும் அவர் நிறைய கவிதைகள், நிறைய புத்தகங்கள் எழுதணும். ஏன்னா அரசியல், பொருளாதாரம், சமூகம் சொல்லிட்டு அவருடைய இணைந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த புலமையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வறுமையோடு சேர்ந்து இந்த அளவுக்கு படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவர் மனமார்ந்த பாராட்டுக்கள். தம்பி நீங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசுங்க, நம்ம அடுத்த விஷயம் நம்ம சர்டிபிகேஷன் போயிடலாம். வணக்கம். இல்லாமல்ல இந்நாவிலே இந்நாளும் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மொழியை வணங்கி மற்றும் என் கல்விக் கடவுளான நடிகர் சூர்யாவை மனதில் இயற்றி நான் தஞ்சை விஜய்
நான் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு நத்தம் என்னும் கிராமத்தில் வசித்து ஒரு விவசாயியின் பிள்ளையாக நான் இங்கு நிற்கிறேன். ஒரு சாதனை மாணவனாக இங்கு நிற்கிறேன் என்பது பெருமைக்குரியது. அத்தனைக்கும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் நிறுவனர் ஜோசப் இளமரன் ஐயா இளந்தங்கள் ஐயா அவர்களுக்கும் கார்த்திக் குமார் ஐயா அவர்களுக்கும் அம்மா செல்வம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக கடல் அலை எப்படி ஓயாமல் வந்து கொண்டிருக்குமோ கரையை நோக்கி அதுபோல என் நன்றிகள் இவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். என் சார்பாகவும் நடிகர் சூர்யாவின் சார்பாகவும் இவர்கள் பயணம் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்க என் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சர்டிபிகேட் மோஸ்ட் ஹைக்கு ரிட்டன் பை அண்ட் இண்டிவிஜுவல் ஒரு தனிநபராக ஹைக்கு கவிதைகளை எழுதியதற்காக இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சர்டிஃபைட் அண்ட் ஹானர் மிஸ்டர் என் கே தஞ்சை விஜய் சன் ஆஃப் கண்ணன் பார்ன் ஆன் ஜூலை 21st 2000 அட் தஞ்சாவூர் தமிழ்நாடு இந்தியா ஃபார் கிரியேட்டிங் த வேர்ல்ட் ரெக்கார்ட் த மோஸ்ட் ஹைக்கு ரிட்டன் 250 டோட்டல் 250 160 அவர்ஸ் பை இண்டிவிஜுவல் இன் அவர் திஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹாஸ் பீன் register on October 15th 2021 at the office of Lingan Book of Records Chennai India சின்ன பாத்திரம் இருந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் பாக்குற மாதிரி இருக்கும். லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டுடைய நிறுவன தலைவராக இருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தெற்கு நத்தத்தை சேர்ந்த தம்பி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இளம் கவிஞராக இருக்கார். அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா நடிகர் சூர்யா மூலயமாக அவருடைய கல்வி பயணத்தை தொடங்கி இன்றைக்கி உலக சாதனையாளர் என்ற ஒரு நிலையை அவர் வந்து எட்டியிருக்காரு. ஹைக்கு கவிதை இந்த கவிதை அப்படின்ற திறமையை ஊக்குவிச்சதுக்கான ஒரே காரணம் என்னென்னா கற்பனை வளம் என்பது நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த கற்பனை வளத்தையும் எழுத்தாற்றலையும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வரும் வகையிலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தமிழ் மீது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் வந்து இவர் இந்த கவிதைகளை எழுதியிருக்காரு. இது 1 மணி நேரம் 36 நிமிடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 250 ஐக்கு கவிதைகளை அவர் புகைப்படங்களை பார்த்து அதாவது இங்கே வந்த பொதுமக்கள் நிருபர்கள் கொடுத்த அந்த புகைப்படங்களை பார்த்து வந்து அவர் அந்த கவிதைகளை எழுதி உலக சாதனை படைச்சிருக்காரு. அந்த சாதனையை நம்ம லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து சாதனையை அங்கீகரித்து இன்றைக்கி அவருக்கு வந்து பதக்கமும் சான்றிதழும் நாங்கள் வழங்கியிருக்கோம். நன்றி. நான் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு நத்தம் என்னும் கிராமத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் தஞ்சை விஜய். என் தாய் தந்தை கண்ணன் விஜயலட்சுமி. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் பயின்று தற்போது அகரம் அறக்கட்டளை மூலம் RBS குமரன் கலை அறிவியல் கல்லூரியில் பயின்று தற்போது ஓசூரில் அமைந்துள்ள ஐகான் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் ஹைக்கு கவிதைகள் எழுதி பல நூல்கள் எழுத வேண்டும். ஹைக்கு கவிதைக்குள் என் சிந்தனையெல்லாம் முடங்கிவிட்டது. ஹைக்கு 3 வரி என்றாலே ஒரு ஆசை எனக்கு. 3 வரிகளுக்குள் ஒரு சிந்தனை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஒரு ஆசை. மற்றும் இந்த ஒரு சாதனை நிகழ்த்துவதற்கு முக்கிய காரணம் ஜோசப் இளந்தங்கள் சார் தான். ஸோ அவருக்கு என்னுடைய சார்பாகவும் அகரத்தின் சார்பாகவும் பல நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இது என்னை போன்ற இளைஞர்கள் இது போன்ற சாதனைகள் பல செய்ய வேண்டும் என்று இப்போது கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதம் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நம்ம லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்
சார்பாக ஒரு நூல் வெளியிட உள்ளோம். அந்த நூலில் நான் தொகுப்பு ஆசிரியராக பணியாற்றுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். கண்டிப்பாக உலக தமிழர்கள் அனைவரும் அந்த நூலில் கண்டிப்பாக தங்களுடைய கவிதைகளை இடம்பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்படியே பாருங்க.